ஹாய் நண்பா, வெல்கம் பேக் விஜய் டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2 மினிட்ஸில் உங்கள் மொபைல் ஃபோனில் எப்படி ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு தொலைச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ஆதார் கார்டு தேவைப்படும் போது மொபைல் ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணுறதுக்கு சரி, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இதுக்கு நம்ம விஜய் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி உள்ளே வந்துவாங்க. அப்படி இல்லைனா க்ரோமில் போய் யூஐடிஏஐன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி உள்ளே வந்தால் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து ஆதாரோட அஃபீஷியல் வெப்சைடு. இதில் பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா இந்த பேஜில் பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்சா என்டர் பண்ணணும். கேப்சா என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே எரர் ஆயிடுச்சு. கேப்சா என்டர் பண்ணுறப்ப கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். கேபிட்டல் ஸ்மால் லெட்டர்லாம் பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுங்க, அப்போ தான் ஓடிபி ரிசீவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு, ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்வே கொடுத்துருப்பாங்க, அது ரெண்டுத்துக்குமே ஃபஸ்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை அண்ட் டவுன்லோடு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு டவுன்லோட் ஆயிடுச்சு. இது ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு கேட்பாங்க. இந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேமோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர் கேபிட்டல்லையும் அடுத்த 4 லெட்டர் பார்த்தீங்கன்னா பர்த் இயரையும் போடணும். அது போட்டு ஓப்பன் கொடுத்தா ஓப்பன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த ஆதார் கார்டு வந்து PDF ஃபார்மேட்டில் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே இருக்கும். இந்த ஆதார் கார்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தோ இல்லை ஜெராக்ஸ் எடுத்தோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.